الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله المولانا العظيم قال النبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏகநாயன் அல்லாஹ் உறுதினை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துக்கோர் ஒளியாகவும் மனித உலகத்துக்கோர் மனிதருள் மாணிக்கமாகவும் வந்து உலக தலைவர் அல்லாவின் ஹபீப் ஷபி உல் முதினிபின் காரூணியத்திலகம் எனது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பேரிலும் அன்னவர்களது சங்கியான குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஐன்கள் சபா தாபிஈன்கள் இமாம்கள் வலிமார்கள் மோமீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கயாமத்தினால் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வரி தந்திருக்கும் இறைவனின் நல்லடியாளர்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்கள் எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகள் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருதினை மட்டும் பயந்து அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் எங்கள் அனைவரது வாழ்விலும் ரஹமத்து செய்து அருள்வானாக. ஹொத்துபாவுடைய ஆரம்பத்திலே உங்கள் அனைவர்களையும் கண்ணியமாக வேண்டிக் கொள்வது, சொற்ப நேரம் நடைபெற உள்ள இந்த ஹொத்துபாவில் பயானில் யாரும் தூங்காமல் வேறு சிந்தனையோடு இருக்காமல் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நல்ல முறையில் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடப்பேன் என்று நல்ல கருத்தோடு நல்ல சிந்தனையோடு யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாகவும் ஹொத்துபாவுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தபாரக வ தஆலா நாயன் அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகளிலும் மிகவும் சிறந்த படைப்பாக கண்ணியமுள்ள படைப்பாக மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களது மக்களாகிய மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி கண்ணியமாக அவர்களை வாழ வைத்திருக்கிறோம். வலக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், திட்டவட்டமாக மனிதர்களை நாம் அழகான வடிமான கண்ணியமான அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்றெல்லாம் இறைவன் குர்ஆனில் சொல்கிறான். உலகத்தில் மனிதன் என்ற படைப்பாக படைக்கப்பட்ட நாம் எப்பயோ ஒரு நாள் மௌத்தாகி கபருக்கு செல்ல வேண்டியவர்கள் தான். உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ அந்தந்த நபிமார்களுக்கெல்லாம் உம்மத்தினர்களாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் எல்லா நபிமார்களை விடவும் எல்லா நபிமார்களது உம்மத்தினர்களை விடவும்
மிக சொற்ப காலம் கொடுக்கப்பட்டவர்கள் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது உம்மத்தினர்கள் தான். அமார் உம்மத்தி மா பைன சபஈன இலா சித்தீன வலா சபஈன், 70-க்கும் 60-க்கும் உட்பட்ட காலம்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரது உம்மத்தினர்கள் உலகத்தில் வாழ்வது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆகவே அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாம், மிக சொற்ப காலமாக வாழுகின்ற நாம் உலகத்தில் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறோம், உலகத்தில் ஏன் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்தவர்கள் அல்லர். அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இபாதத்து செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்கப்பட்ட அந்த விடயத்தை நாம் எவைகளை படிக்க வேண்டும், எவைகளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இரண்டு பாலார்களின் மீதும் இல்மை படிப்பது கட்டாய கடமை ஃபர்து என்றார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, கலிமா சொல்லி இருக்கின்ற நாம் அடுத்த கடமை நாம் எல்லாம் தொழுவது, மௌத்தாகும் வரையில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தொழுதாக வேண்டும். அந்த தொழுகை எப்படி, எது ஃபர்து எது சுன்னத்து, தொழுகையில் எது ஃபர்லாக இருக்கிறது எது மக்ருஹாக இருக்கிறது, எதை செய்தால் தொழுகை பாத்திலாகி கூடாகி போய்விடும், எதை சரியாக செய்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தொழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிப்பது கட்டாய கடமை ஃபர்லு. அதை படிக்காமல் இருந்தால் பாவம் என்ற குற்றத்துக்கு ஆளாகிவிடுவோம். அடுத்தது நோன்பு, நோன்பை எப்படி நோட்பது, நோன்பில் எது எது ஃபர்லு எது சுன்னத்து, எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எப்படி நோன்பு நோட்பதினால் நோன்போடு எப்படி இருப்பதினால் தக்வாவை வரவழைத்து கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டும். ஜகாத்து எல்லோரும் படிக்க கடமைப்பட்டவர்கள் அல்லர். யார் வியாபாரம் செய்கிறார்கள், யார் ஜகாத்துக்கு கடமையாக இருக்கிறார்கள், அவர்கள் 2.5% வருஷத்துக்கு வருஷம் கொடுத்தாக வேண்டும். எப்படி கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, எப்படி ஜகாத்தை பிரிப்பது, எப்படி ஜகாத்துக்கு கணக்கிடுவது என்பதை வியாபாரிகள் படிப்பது அவர்களுக்கு கட்டாய கடமை. அதே போன்று நாம் எல்லாம் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். சென்ற வார ஹுத்பாவில் ஹஜ்ஜுடைய விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகின்ற ஆண், ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பெண் எப்படி காபாவை தரிசிக்க வேண்டும், எப்படி மினா, எப்படி அரஃபா, எப்படி முஸ்தலிபா, அந்தந்த இடத்தில் எப்படி இபாதத்து செய்வது, இஹ்ராமை எப்படி கட்டுவது, இஹ்ராமுடைய நியத்து என்ன, இஹ்ராமில் ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களுக்கு வாஜிபு வேறு ஃபர்லு வேறு, ஃபர்லை விட்டால் ஹஜ்ஜே கூடாது, அடுத்த வருஷம் திருப்பவும் ஹஜ்ஜை கலா செய்ய வேண்டும், வாஜிபை விட்டால் ஹஜ்ஜி கூடாது என்பது அல்ல, அதற்கு பலி கொடுக்க வேண்டும், ஆடு அறுக்க வேண்டும், அல்லது தலைமுடியை இறக்க வேண்டும், அல்லது எளிய மிஸ்கீன்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும், அதை கொடுத்து அந்த குற்றத்தை சரிவர செய்து கொள்ளலாம் என்று ஹஜ் தெளிவான பாடம் சொல்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதை படிப்பது கட்டாய கடமை. இப்படியாக மார்க்கத்தில் ஒவ்வொன்றையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவரவருக்கு கடமையான விஷயங்களை தெளிவாக படித்துத்தான் செய்ய வேண்டும் என்பதை கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் திருமணம், ரமலான் முடிந்ததும் தான் எல்லா ஊர்களிலும் எல்லா வீடுகளிலும் போன்று வயது வந்த ஆண்கள் வயது வந்த பெண்கள் திருமணத்துக்கு தயாராகி திருமண வைபவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமணத்தை திருமணம் முடிக்குகின்ற ஆண், திருமணத்தை முடிக்கப் போகின்ற பெண் இரண்டு பேர்களும் அவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். நான் திருமணமாக போகிறேனே, என்னுடைய கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, நான் திருமணமாக போகின்றேனே, எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இரண்டு பேர்களும் படிப்பது கட்டாய கடமை. அவைகளை படிக்காததினால் தான் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில்
திருமணம் என்ற பேச்சில் திருமணம் முடித்து வருடக்கணக்கு அல்ல, பிள்ளையை பெறுவதற்கு முன்னால் அல்லது ஒரு வில்லை பெற்று அல்லது இரண்டு வில்லைகளை பெற்று அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். திருமணம் என்று சொன்னாலே என்னாண்டு தெரியாமல் இருக்கிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, திருமணம் என்பது சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இபாதத். அந்த திருமணம் சுவர்க்கத்திலே முடிக்கப்படுகின்ற ஒரு இபாதத். தொழுகை, யாரும் சுவர்க்கத்தில் தொழுவர்கள் அல்லர், யாரும் ஜகாத்தை சுவர்க்கத்தில் கொடுப்பவர்கள் அல்லர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை இறைவன் படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களது இடது பக்கத்தில் விலா எலும்பின் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இரண்டு பேர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் திருமணம் முடித்து வைக்கிறான். திருமணம் சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இபாதத்து செய்து சுவர்க்கமோ நரகமோ என்று அல்லாஹ் கியாமத்தினாலே தீர்மானிக்கிறான். சிறுவத் சுவர்க்கத்துக்குள்ளால் சென்றாலும் வஸவ்வஜினாஹும் பிஹூரின் ஈன், நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஹூர்லிம் பெண்களை திருமணம் முடித்து வைக்கிறான். இப்படிப்பட்ட சங்கியான மார்க்கம் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்ற திருமணத்தை நல்ல முறையில் படித்து மார்க்கம் சொல்லுகின்ற ரீதியில் திருமணத்தை ஆரம்பித்து திருமணத்தை அந்த குடும்பத்தை யார் நல்ல முறையில் ஆரம்பம் செய்து வாழ்கிறார்களோ நிச்சயம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அவர்கள் திருமணம் முடித்து 70 வருஷமானாலும் 80 வருஷமானாலும் முதல் இரவு போன்றுதான், முதல் நாள் திருமணம் போன்றுதான், சுவர்க்கத்துக்குரியவர்கள் வாழ்வது போன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறான் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, திருமணத்தை படிக்கல்ல, திருமணம் எப்படியோ ஆசையை தீர்க்கணும், பிள்ளைகளை பெத்து போடணும் என்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம், திருமணம் முடித்து வருடக்கணக்கில் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, கிழம கணக்கு செல்லல்ல, ரெண்டு பேரும் அவரவர் வீட்டில் இருக்கிறார்கள். திருமணம் பிரிந்து விட்டது, காலி கோச்சுக்கு போய் கணவர் கணவருடைய வீட்டில், மனைவி மனைவியுடைய வீட்டில் பிரச்சினை ஆளாகி வேறு வேறாக இருக்கிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, எதனால் வந்த விளைவு, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், திருமணம் எப்படிப்பட்ட இபாதத், எப்படி வாழ வேண்டும் என்பதை படிக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்து அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா என்று சொன்ன ஹதீதை மறந்து விட்டோம். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், தஸவ்விஜினி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால். நாம் எல்லாம் இப்பொழுது துல்கஅதா மாதத்தில் இருக்கிறோம். ஷவ்வால் மாதம் இதற்கு முன்னால் உள்ள மாதம், நம்மை பிரிந்து போய்விட்டது, பெருநாள் மாதம் என்று சொல்கிறோம். ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் கண்மணி முஸ்தவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷவ்வால் மாதத்தில் தான் என்னை திருமணம் முடித்தார்கள். என்னை திருமணம் முடிக்கும் பொழுது எனக்கு 6 அல்லது 7 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 51 வயது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா நாயகியுடைய குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 9 வயது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 54 வயது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் மதீனாவில் பிரிகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 63 வயது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 17 அல்லது 18 வயது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு வயதான சிறிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 வயதில் திருமணம் முடித்திருக்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று நம்மிலேயும் கேள்வி எழும்பலாம். வாயால் சொல்லாவிட்டாலும் கேட்காவிட்டாலும் கல்பால் கூட அந்த கேள்வி எழுமலாம். அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்மணி முஸ்தவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய சொல் செயல் ஒன்றும் அவர்களுடைய நினைத்த பிரகாரம் அல்ல, எல்லாம் அல்லாஹ்வுடைய வஹியுடைய அமைப்பு தான், அல்லாஹ் அறிவிக்கின்ற செய்திதான், அல்லாஹ்வுடைய கட்டளை. திருமணம் முடித்தார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஆயிஷா நாயகியோடும் அதை போன்று அன்னவர்கள் 11 திருமணங்கள் முடித்தார்கள். யாரோடும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அன்னவர்கள் நல்வாழ்வை உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்ன தெரியுமா சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. இந்த ஹதீதுக்குட்பட்டவர்களாக திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணும் இருக்க வேண்டும். என்ன தெரியுமா சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, நீங்க நாட்டுக்கெல்லாம் பெரியவராக இருக்கலாம், நாட்டுக்கு ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், ஊருக்கு பெரியவராக இருக்கலாம், ஆனால் நீங்க கண்ணியமானவராக இருக்கலாம், ஆனா உண்மையான கண்ணியம் அங்கு அல்ல. நீங்க சிறந்தவர் எப்ப தெரியுமா, உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவராக இருக்கணும். நான் என்னுடைய 11 மனைவிமாரிடத்திலும் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனைவியிடம் நல்ல பேர் கேட்க வேண்டும். என்னுடைய கணவரா நல்லவர், ஸ்ரீதேவி பட்டவர், அவரை போன்றொரு மனிதரை இனியும் என்னுடைய வாழ்க்கையில் காண முடியாது என்ற நல்ல வார்த்தை மனைவி சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தை செல்வதற்கு எப்படிப்பட்ட மனைவியை திருமணம் முடிக்கணும், பணமுள்ள வல பார்த்து திருமணம் என்று சொன்னா அவங்ககிட்ட சொத்து இருக்குதா, வாகனம் இருக்குதா, அழகு இருக்குதா என்பதை மட்டும்தான் நம்மில் சில ஆண்கள் பார்க்கிறார்கள். அவங்ககிட்ட பாப்பா இந்த பெண்கள் நல்லவங்களா மாறுவாங்க, நல்லவன் அல்ல, நீங்க எத்தனை 1000 கோடி உதவி செஞ்சாலும் நீங்க கெட்டவன் தான். ஏன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், உலகத்தில் என்னுடைய உம்மத்தினர்கள் அழகுக்காக ஒரு கூட்டம் திருமணம் முடிக்கிறார்கள், பணத்தை வைத்து திருமணம் முடிக்கிறார்கள், வம்சாவளி குடும்ப கௌரவம் ராடோ ஃபேமிலி அதை வச்சு திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க கண்ணியம் வரப்போகுது, இழிவுல வந்துதான் நிற்பாங்க, பக்கர்ல வறுமையில வந்துதான் நிற்பாங்க, சீரழிவுல வந்துதான் நிற்பாங்க. என்னுடைய கண்ணியமான சுண்ணத்தை இவன் சொத்துக்காக திருமணம் முடிக்கிறான், என்னுடைய கண்ணியமான வழிமுறைய சுவர்க்கத்தில் காண்பிக்கப்பட்டத குடும்ப கௌரவத்துக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையும் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், 4வது ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள பெண்ணை நீ வெற்றி பெற்றுக்கொள், அவளை திருமணம் முடித்துக்கொள். மார்க்கமுள்ள பெண் என்றால் யார், பாங்கு சொல்லப்பட்டால் முசல்லாவில் இருப்பவள், உம்மாப்பட சொல்லுக்கு மாறு செய்ய மாட்டாள், உம்மாப்பட கல்வை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவாள், கணவர் ஒன்றை சொன்னால் திருப்பி பேச மாட்டார், கணவர் வீட்டுக்கு வரும் பொழுது எழுந்தி நிற்பார், கணவனுக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு கண்ணியமும் அந்த மனைவியிடம் இருக்கும். இவள் தான் மார்க்கமுள்ள பெண் என்கிற இவள் தான் மார்க்கமுள்ள பற்றுள்ள பெண் என்பதை உலமாக்கள் தெளிவாக அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, சிலவங்க யோசிப்பாங்க, ஆண்டவனே இப்படிப்பட்ட பெண்களா மார்க்கமுள்ள பெண்கள், எங்கட மனைவி என்றா காண்றதே சரியான நாதிர் சரி குறைவு, அவ பாங்கு சொன்னா கொஞ்சம் புள்ளைய பிடிச்சிக்கோங்க நான் தொழுந்துட்டு வாரேன் என்று சொல்றல்ல, கணவன் தொழுங்கோ என்று சொன்னா ஏன்னா உடுப்பில் எல்லாம் சிறுநீர் புள்ள சிறுநீர் கழிச்சிக்கு நான் 4 சொபகில் இருந்து தொழுகிறேன் அப்படியா, அப்ப அதே நேரம் நான் இன்றைக்கு உன்னல்ல நாளே பகல் இருந்து நான் சாப்பாடு ஆரம்பிக்கிறேன் என்று எந்த ஆம்புல சரி சொல்றா, எந்த பொம்புல சரி சொல்றா, இல்ல அவட மேல மூத்திரம் சிறுநீர் நாளையிலிருந்து தொடம ஆரம்பிக்கியாம். உண்மையான மார்க்க பற்றுள்ள பெண் அல்ல, பெண்கள் என்று சொன்னவங்க மார்க்கத்திலே மிக குறைஞ்சவங்க. அப்படி என்றா தொழுகிறத்துல குறைஞ்ச காலம் உள்ளவங்க. ஏன், அவங்கள தொழக்கூடாத ஹராமான நாட்கள் இருக்குது, 6-7 நாட்கள் அந்த நாளில் தொழ முடியாது, தொழுவது ஹராம். ஆனா தொழ முடியுமான காலத்திலேயும் சிறுநீர் அது இது என்று சொல்லி தொழிலை கலாவாக்க செய்வதென்று சொன்னார். அதை போன்று சாட்சிக்கு ஒரு ஆண் வர வேண்டிய இடத்தில் 2 பெண்கள் வர வேண்டும் என்பது மார்க்கம் சொல்கிறது. அதனால் புத்தியுடைய ரீதியிலேயும் அமலுடைய ரீதியிலேயும் பெண்கள் கொஞ்சம் சொற்பமானவர்கள், ஆண்களை விட குறைவானவர்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நல்ல பெண்களைத்தான் மார்க்கம் சொல்லும் ரீதியில் நாம் திருமணம் முடிக்க முற்பட வேண்டும். ஏன், இப்ப திருமணம் முடிச்சவங்க ஏன பொம்புல அப்படி இல்ல, இப்ப நான் டிவோர்ஸ்ல வைத்து நின்று வேறொன்று முடிக்க போறேன் என்று மனத்தனமான கருத்தும் எடுக்கப்படாது. அந்த பெண்களை நல்ல முறையில அழகான ரீதியில உபதேசங்களை சொல்லி திருத்திராமைப்பு வரணும். இனி
திருமணம் முடிக்க இருக்கின்ற வாலிபர்கள் அவன் சொத்துக்கு முழிச்சான், பணத்துக்கு முழிச்சான், வாகனத்துக்கு முழிச்சான், திருவிதுக்காக முழிச்சான். அதற்காக ஏண்ட கெட்ட எண்ணம் இருக்கப்படாது. நான் அல்லாவிடம் துஆ செய்து, யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான மனைவியை தருவாயாக, கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின அமைப்பில் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த ரீதியில் திருமணம் முடிக்க நீ எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்று தஹஜ்ஜத் தொழுகையில், ஐந்து வக்து தொழுகையில் துஆ செய்து கொண்டு இருங்கள். நிச்சயம் சாலிஹான மனைவி உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முஸ்லிம்களுடைய ஆயுதமே துஆ தான். அத்துவாஉ சிலாஹுல் முஃமின், துஆவினால் எதையும் சாதிக்கலாம் என்ற மன தைரியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்க கூடாது. துஆ கேட்டு கேட்டு கேட்டது கிடைக்கல என்று நொந்து போக கூடாது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அர்ஹமுர் ராஹிமீன். இவன் கேட்டும் கேட்டும் நான் கொடுக்காமல் இருக்கிறேன் இரக்கத்துக்காக. இவனுடைய பிற்காலத்தில் அல்லது மௌத்துக்கு பின்னால் அல்லது கபரில் அல்லது சுவர்க்கத்தில் கேட்ட அனைத்தையும் அதையும் விட அதிகமாக இவனுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய ஆதியிலே இருக்கின்ற முடிவு. அந்த முடிவை நாம் துட்பிரேஷம் செஞ்சு இல்லாமலாக்கி கூடாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, அபு சயீதின் ஹுதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வருகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு சஹாபி தன்னுடைய மகளோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வருகிறார்கள். வந்து அந்த சஹாபி சொல்கிறார், நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய மகள், இவளுக்கு நான் எத்தனைய திருமணங்கள் பேசவா என்று அனுமதி கேட்கிறேன். இவள் மறுக்குகிறாள், முடியாது என்று சொல்கிறாள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்து, மகளை பார்த்து, அத்தீ அபாக்கி, அந்த பெண்ணையே, வாலிப பெண்ணையே, உன்னுடைய தந்தையுடைய வாப்பாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்ல அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், வல்லதி பாசக பில் ஹக், நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை இறைவன் அனுப்பி வைத்த அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லா அதஸவ்வஜு அம் துக்பிரனி மா ஹக்கு ஸௌஜி அலா ஸௌஜதிஹி, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் முடித்தால் திருமணம் முடிக்கப்பட்ட என்னை அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் படிக்காமல் என்னுடைய வாளில் நான் திருமணம் முடிக்கவே மாட்டேன், எனக்கு அது தெரியாமல் எனக்கு திருமணம் என்பது சொன்னது ஹராம் என்று சொல்ல அந்த பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுத்தார்கள். கணவனாகிய உங்களுடைய கணவருடைய உதாரணத்துக்கு மூக்கில் ஒரு துவாரம் ஏற்பட்டு அல்லது ஒரு பழுது ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தால் இரத்தம் வடிகிறது அல்லது ஷீல் வடிகிறது, அந்த ஷீலை, அந்த செயலை, அந்த இரத்தத்தை சும்மா அபலஅத்துஹு, வாயை வைத்து நாக்கை வைத்து சுத்தம் செய்து அதை விழுங்கினாலும், அதனால இன்னொத்தட இரத்தத்தை குடிக்கலும், சேல துருநாற்றம் வீசக்கூடியது குடிக்கலும் என்று கருத்து கொள்ள கூடாது. அப்படி என்றா அப்படி கூட செய்தாலும், அதுதான் கருத்து, அப்படி செய்தாலும் மா அத்தத் ஹக்கஹு, இன்னும் கணவனுடைய ஹக்கு அந்த பெண் நிறைவேற்றவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த பெண்மணி சொன்னால், வல்லதி பாதக பில் ஹக், உங்களை அனுப்பி வைத்த அல்லாஹ்வே மீ சத்தியமாக, லா அதஸவ்வஜு அபதா, எக்காலமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமணம் முடிக்க மாட்டேன், என்னால் பிழை நடக்கும் என்று அந்த பெண்மணி பயந்தாராம் என்று ஹதீது சொல்கிறது. அருமையான பேரன்பு பெருமக்களே, சொல்லப்பட்ட ஹதீதில் இரத்தத்தை குடிக்கோணும், சேர குடிக்கோணும், மனைவிக்கு கணவனுக்கு அவ்வளவு செய்யணும் என்று யாரும் விளங்குறதல்ல, குடிக்கிறதல்ல, அந்த அளவுக்கு கடமை இருக்குது என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, யா மாஷரன் நிசா, பெண்கள் சமூகமே, எந்த அளவுக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் ஹக்குகள் கடமைகள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கணவனுடைய முகத்தில் சொக்கையில் மண் இருக்குகிறது, அந்த மண்ணை நீங்க உங்களோட முகத்தில நெத்தியில சொக்கையில மண் இருக்குது தொடச்சிக்கோங்க என்று சொல்றதல்ல, அல்லது நீங்க உங்களோட முந்தனையால தொடைக்கிறதல்ல,
எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியவர்கள் அலை குன்ன உங்களை மீது கடமை கணவுடைய முகத்தில் அல்லது நெத்தியில் எந்த இடத்தில் தூசி இருக்கிறதோ அதே இடத்தில் உங்களோட முகத்தை வச்சு அந்த தூசிய தட்டோனும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய பெண்மணிகளுக்கு மதீனாவில் உள்ள பெண்களுக்கு சொன்னார்களாம் என்று புகாரி ஷரீப் முஸ்லீம் ஷரீப் தெளிவாக சொல்லி தருகிறது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த அளவுக்கு பெண்களுடைய கடமை. புகாரி ஷரீப் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் ஐந்து வக்தையும் நேரத்துக்கு தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, ரமலான் காலத்தில் நோம்பு நோற்று, மூணாவது வஹஸ்ஸலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து ஜினாவிலிருந்து பாதுகாத்து, நாலாவது வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கும் மார்க்கத்துடைய அமைப்பில் வழிபட்டால் நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் சொல்வானாம், உதுகிலில் ஜன்னத்தை மின் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷீஇத்தி, பெண்மணியே உனக்கு விரும்பின சுவர்க்கத்துடைய எட்டு கதவுகளில் விரும்பின வாயினால் நுழைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்வானாம். அந்த அளவுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய கடமை, அந்த அளவுக்கு பெண்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டிய கடமை. இப்படிப்பட்ட பெண்களை எங்கட பெண்கள் மனைமார்கள் நடக்கோணுமண்டி இருந்தா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரீதியில் பெண்களை திருமணம் முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கப்பற்றுள்ள மார்க்கம் சொல்ல பெண்களை திருமணம் முடித்து கொண்டால் நிச்சயம் இதில் கிடைக்கும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. இது பெண்களுக்குரிய எத்தனையோ கடமைகளில் ஒரு சிலவைகள். ஹுத்பாவில் அவ்வளவு சொல்லி முடிக்க முடியுமா? ஏ, ஆண்களுடைய பக்கத்தையும் சொல்லணுமே. சிலவங்க நினைச்சு கொள்வாங்க, இவ்வளவு செய்தி இருக்குதா, இப்ப ஹுத்பா முடிச்சு நல்லா கலட்டணும் அவக்கு பேத்து. இப்படி எல்லாம் இருக்குது, ஹதீஸ்ல வருது, குர்ஆன்ல வருது, மௌலவி கலட்டு கலட்டுன்னு கலட்டினாரு, இப்ப நான் உங்களுக்கு கலட்ட போறேன் நன்றி. நீங்க தின்றதெல்லாம் வச்சுட்டு சொல்றது மட்டுமல்ல, என்ன யாருக்கு மஹர் குடிக்கலும் யாருக்கு நபகா, மூணு நேர மனைவிக்கு தின்ன குடிக்கலும், யாருக்கு மனைவிக்கு ஊடு குடிக்கலும், அண்ணா ஊடு சொல்லிக்கு ஓடுறதுக்கு இடமீக்குமோ தெரியா, ஓடு குடிக்கலும், யாரு கேளுமோ பல்யத்தை ஜவ்வஜ், இவர் தான் திருமணம் முடிக்கணும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இவங்க ஏலாண்டா அதுக்கும் சொல்லி இருக்காங்க, வமல்லம் எஸ்தாத்தி, உங்களுக்கு மகர் குடிக்க சக்தி இல்ல, மூணு நேரம் தின்ன குடிக்க சக்தி இல்ல, ஊடு குடிக்க சக்தி இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோம்பு குடிச்சு உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்திக்கோங்க, விபச்சாரம் செய்யுங்கன்னு சொல்லல, பாவத்துல போங்கன்னு சொல்லல, ஆசையை கட்டுப்படுத்தணும், நோம்பு குடிச்சுத்தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் நிசாவுல அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள், பெண்ணுக்கு தலைவர் யார் தெரியுமா, பிள்ளைகளுக்கு தலைவன் யார் தெரியுமா, கணவர் வாப்பா என்று சொன்னாங்க. காரணம் எந்த? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபிமா அம்பகு மின் அம்பாலிஹிம், பெண்ணுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க தான் வீட்டுக்கு தலைவர் என்று அல்லாஹ் அந்த கண்ணியமான தலைப்ப தலைவர் என்று தந்ததுக்கே காரணம் உங்களை சொத்தை நீங்க செலவழிக்கிறீங்க, நீங்க ஊடு குடுக்கிறீங்க, மகர் குடுக்கிறீங்க, மூணு நேரம் தின்ன குடுக்கிறீங்க, அதனாலதான் அல்லாஹ் உங்களே பெண் என்ற இனத்துல இருந்து உங்களை கொஞ்சம் தூக்கி வச்சிக்கி, நீங்க தான் இஸ்தப்ல ஒசக்கீக்கியர் என்பத அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி அதே குர்ஆன் ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமும் சொன்னார்கள், லயுபுலி ஹகூமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராத்துன், ஒரு கூட்டம், ஒரு ஊர், ஒரு குடும்பம், ஒரு நாடு வெற்றி பெறவே இயலாது, அந்த நாட்டுக்கு தலைவி ஜனாதிபதி பெண்ணாக வந்தால், அந்த ஊருக்கு தலைவராக பெண்ணாக வந்தால், ஊட்டுக்குள்ளால் தலைவியாக பெண் இனம் வந்தால் அந்த கூட்டம் பரக்கத்து இல்லாத கூட்டம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, இதெல்லாம் ஆண்கள் கணவன்மார்கள் இதுக்கெல்லாம் சக்தி பெற்றுதான் திருமணத்துக்கு
காலடி வைக்கணும். இப்ப இன்னொரு கேள்வி வரும், இப்ப நாங்கெல்லாம் திருமணம் முடிச்சது 25 வருஷம், இப்ப 30 வருஷம், 15 வருஷம், எங்கட புரோக்கர் மார்க்கெட்ல நாங்க சொன்ன பொண்ணுட்டுக்கு சொல்லுங்க ஓடு தந்தா தான் நாங்க கார்ல ஏறுற, எங்களுக்கு நகநெட்டுகளை தந்தா தான், வாகனம் தந்தா தான் நாங்க மாப்பிள்ள சூட்டுடுக்கிற, இப்ப அப்படியெல்லாம் எக்ரிமெண்ட் போட்டு திருமணம் முடிச்சிருக்கிறீங்களே, இப்ப அதுக்கு என்ன சட்டம் சொல்ற? இப்ப அதெல்லாம் தெரியாம செஞ்சிட்ட இப்ப விட்டு போடுவோம்? இல்ல, இப்ப தெரிஞ்சிட்டீங்க, என்ன தெரியுமா செய்யணும்? மார்க்கம் சொல்லுது அந்நியவர்களுடைய அமைப்பு தான் திருமணம் என்றா, ஊடுதா காடுதா காணிதா கடதா அதுதா இதுதா என்று அந்நிய சமூகத்துடைய திருமணம். ஆனால் மார்க்கம் எங்கட இஸ்லாம் சொன்ன திருமணம் எல்லா செலவும் கணவன் மனைவி உடுத்து கொண்டு வாருது. இப்ப நாங்க ஆப்போசிட், எல்லா செலவும் அவ இவர் உடுத்து கொண்டு வாருது. இவட மாப்பிள்ள சூட்டை சொல்றதுக்கு வெக்கம் பொண்ணூட்டால கொடுத்தது, அந்த அளவுக்கு முதுகெலும் இல்லாத ஆம்புல மாப்பிள்ள போறாரு. அருமையான பேரன்பு பெருமக்களே, யாரும் கோச்சு கொள்ளாதீங்க, நான் உங்களுக்கு கேஸ் அல்ல, இந்த கூறுல நாட்டுல இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. இது சர்வசாதாரணே, இ நாட்டுல டைப் அப்படித்தானே, என்னோட ஊர்ல அமைப்பு அப்படித்தானே என்று போனா பிரச்சனை முத்தும், அது வெற்றியே வராது, பிரச்சனை முத்துகத்துக்கு வழி வைக்கப்படாது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ரீதியில தான் நாங்க போகணும். இன்றைக்கு எல்லாரும் சுன்னத்தா 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 என்று வாய் நிரம்ப கேட்கிறீங்களே, வாங்களே செயல்ல செயல்படுத்துவோம். வாயால பேசுறது எல்லாருக்கும் சும்மா, அது ஒரு செய்தி அல்ல, அது எல்லாருக்கும் லேசியாக பேசிட்டு இருக்கலாம், செயல் எடுத்து நடக்கிறா தான் கஷ்டம். தஹஜ்ஜுதிய சிறப்ப நிறைய சொல்றோம், ஆனா எலும்பி குளிர்ந்த தண்ணியில ஒளிச்செஞ்சி அல்லாஹு அக்பர் என்று தஹஜ்ஜுதுக்கு தக்பீர் கற்றிருக்கிறே கூதல்ல, அல்லது கொடை பிடிச்சு கொண்டு நடுங்கி நடுங்கி பள்ளிக்கு வந்து பல்லான தொலைக்கு அல்லாஹு அக்பர் என்று பல்லான தொலைக்கு தக்பீர் கட்டுறதே அதுதான் பெரிய கெட்டித்தனம். வாயால பேசுறது மட்டுமல்ல, செயல்ல கொண்டு வரணும், அப்படிப்பட்டவங்களா மாறணும். அந்த வாழ்க்கையில தான் பரக்கத்து, அந்த திருமணத்துல தான் ஆண்டவன் பெரும் பரக்கத்து செய்கிறான். இப்ப எடுத்தவங்க என்ன செய்யணும்? இப்ப தெரிஞ்சிட்டு, ஏன்னா மாமா மாமிக்கு நாங்க தெரியாம இல்லாம இப்படி எல்லாம் எக்ரிமெண்ட் போட்டு ஊட்டெல்லாம் கேட்ட உங்களுக்கு ஊட்டோணுமென்ன நாங்க தாரேன், பிரச்சனை இல்ல, இல்ல நீங்க ஹலால் சில்றனாலும் பிரச்சனை இல்ல, இல்ல இல்ல நாங்க சந்தோஷமா தந்ததான், நீங்க அண்டைக்கு கேட்கல, நாங்க அழுந்து அழுந்து தந்த, இப்ப எங்கட கல்புல சந்தோஷம், அப்ப சரி, இல்ல எங்களுக்கு தாங்க அண்ணா நீங்க கொடுத்துத்தான் ஆகணும் என்றுதான் மார்க்கம் சொல்றே தவிர, இல்லை பதில முடிஞ்ச செய்தி அண்டு நீங்க மலுப்பேலாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இனியும் நடக்க கூடாது, நடைபெற்றதும் இல்லாமலாகணும் என்பதுதான் மார்க்கம் சொல்லுது, நிறைய சொல்றதுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஹுதுபாவையும் நீடிக்க முடியாது, அவசரமா முடிக்க வேண்டியது ஹுதுபா. அருமையான பேரன்பு பெருமக்களே, கணவன்மார் திருமணம் முடிக்க இருக்கிறவங்க வெக்கம் கூச்சம் படக்கூடாது. மார்க்கம் தெரிஞ்ச உலமாக்களிடம் நான் திருமணம் முடிக்க போறேன், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எங்கட வாழ்வு எப்படி அமையணும் என்றத வெக்கம் இல்லாம படிங்க, கேளுங்க. எல்லா விஷயத்தையும் கேட்கிறோம், படிக்கிறோம், போறோம், வாரோம், ஏன் திருமணத்துடைய விஷயத்தில் கேட்காமல் இருக்கிறோம்? ஏன் இந்த சப்ஜெக்ட்ல பேசுறேன் என்றா, இந்த திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது, கட்டாயம் திருமணம் நடக்கத்தானோனும், சமூகங்கள் கூடத்தானோனும். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளே கியாமத்து நாளையில் நாம் பெருமைப்படுவதே என்னுடைய உம்மத்தினர்கள் நிறைய இருப்பதை பார்த்து. திருமணம் முடிப்பவர்களுக்கும் சொன்னாங்க, திருமணம் முடிக்கின்ற ஆண்களே அதிகம் பிள்ளைகளை பெறக்கூடிய மனைவியை பார்த்து திருமணம் முடி என்று கூட சொன்னார்கள். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நேரம் போதாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, கணவராக போகிறவர் கட்டாயம் மனைவியிடம் ஆரம்ப ஓத வேண்டிய துவா, தன்னுடைய வலது கையை முன்னெட்டி ரோமத்தில் வச்சு, அல்லாஹ் மின்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. இதெல்லாம் ஓதத்துக்கு நேரம் இல்ல, அதுக்கு தாலி கட்டம் வெத்திலையில துப்பம், அதுக்கு தான் நேரம் போகுது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இதுதான் கட்டாயமான சுன்னத்தான துவா. ரெண்டும் இருக்குது, அதனால ரப்பே ரஹ்மானே இயற்கையான நலவத்தா வாவுது பிக மீ ஷர்ரிஹா இவ கிட்டிய கெடுதியை விட்டோம், வஷர்ரி மா ஜபல்தஹாலை
இவக்கிட்ட இயற்கையிலேயே கடிதையை விட்டோம், என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயா என்று துவா செய்யுங்க. ரெண்டு பேரும் வாழ்க்கையே சந்தோஷமாகத்தான் வாழ்வீங்க. கேட்ட துவா கபூலியத்து. அதை போன்று கணவன் மனைவி உறவும் பொழுது பேசக்கூடாது என்பது இமாம்களுடைய ஒரு கருத்து. அப்படி உறவுடைய நேரத்தில், உறவு கொள்ளும் நேரத்தில் பேசினால், ஒரு உலமாக்கள் சில உலமாக்களுடைய கருத்து, கிடைக்கின்ற குழந்தையில் ஊமத்தன்மை ஏற்படுமாம் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயம் அந்த நேரத்தில் ஓத வேண்டியதுவா? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா அலைஹி. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, எங்கள் இருவருக்கும் கிடைக்கின்ற குழந்தையிலும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக, எங்களையும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற துவாவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓதணும், இதெல்லாம் பாடமாக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து வரணும். இதெல்லாம் விட்டுட்டு இவர் கல்யாணம் பண்ணா பேங்காக் அந்த காக் இந்த காக் எல்லா கொக்குக்கும் தான் பேசிட்டு வராரே தவிர, இன்னும் திருமணத்தை விஷயத்தை படிக்கல. ஆறு உடுப்புக்கும் ஹோலுக்கும் காட்சடிக்கும். ஆனால் இதெல்லாம் வானாண்டு சொல்லல, செய்யுங்க, பிரச்சனை இல்ல. இஸ்ராப் இல்லாம போங்க, எளியவங்க சேருங்க, குடும்பத்தில் உள்ள கஷ்டவாளிகளை சேருங்க. கடம்பட்டு பெரிய கஷ்டவாளியாகி நஷ்டவாளியாகாதீங்க. மார்க்கம் சொல்லும் ரீதியில போங்க. இன்னும் சிலவங்களை பார்த்தா பள்ளியில பெரிசா நிக்கா மஜ்லிஸ் வைப்பாரு, ஆனா முழுக்க முழுக்க அடுத்த ஸ்டெப் சங்கீதத்தை கொண்டுதான் அவரு மாப்பிள்ள போறாரு. இப்படி ஒரு பைத்திய கூத்தொண்டி இருக்குது. அதமா இன்னொரு சில வங்கிக்கு கூட்டாளி மாறண்டு மாப்பிளைய தூர்க்கிற. இதெல்லாம் ஜோக் ஜோக் என்று சொல்லி வெத்தியில முடிஞ்ச எத்தனையோ செய்தி அளிக்குது, மௌத்தாகி போன செய்தி அளிக்கு. இதெல்லாம் மார்க்கம் அல்ல, மார்க்கத்துடைய அமைப்பில் நடங்க. அவர் முதல் இரவில் இருக்க வேண்டியவர் நில் உனக்கு செய்த மேலே என்று கூட்டாளி மாறி எல்லாம் நோரலியா குட்டியும் போற, ஹமந்தோட்டை குட்டியும் போற, விடிஞ்சுதான் அவரை வந்து விடுகிற. இஸ்தாத்துக்கு செய்யும் பெரும் துரோகம் என்பத வாலிப சமூகமே மறந்துடாதீங்க. இத குறிப்பாக வாலிபர்களுக்கு சொன்ன செய்தி, சொன்னதெல்லாம் மார்க்கம் உண்மை. அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நானும் நீங்களும் எடுத்து நடப்போமாக. வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் ரஹமத்து செய்தருவானாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களது மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய உஸ்தாதுமார்கள் மஷாய்க்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இந்த இந்த வீட்டில் இருப்பவர்கள், உன்னுடைய மாளிகையிலே இருப்பவர்கள், இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக, அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. எல்லாருடைய ஹயாத்தை நீளமாக்கி அந்த ஹயாத்தில் உனக்கு பொருத்தமான நல்ல இபாதத்துகள் செய்யும் பாக்கியங்களை தந்தருவாயாக. பாவகாரியங்கள் வெறுப்பையும் அதை விட்டும் தவிர்ந்தும் ஒதுங்கியும் வாழ்கின்றவர்கள் ஆக்கருவாயாக. இந்த நாட்டுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அந்நியவர்கள் வாழக்கூடிய நாட்டிலே முஸ்லீம்களாகிய சிறுபான்மையினராகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணத்தை கொடுப்பாயாக. எதிர்வரக்கூடிய குர்பான்களை நல்ல முறையில், எந்த விதமான துவேஷங்களும் பிரச்சனைகளும் உருவாமாகும், நல்ல முறையில் மார்க்கம் சொல்லும் ரீதியில் உலஹியாக்களை கொடுக்க நீ அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த நாட்டிலே வாழ்கின்றவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. எல்லா முஸ்லீம்களுடைய வியாபாரத்திலும் பரக்கத்து செய்வாயாக. பயங்கரமான நோய்கள், கஷ்டங்கள், வறுமைகள், துக்கங்கள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள் எப்படியெல்லாம் உலகத்தில் நல்லவர்கள் வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாளும் பொழுதும் ரிக்ரும் சலவாத்தும் இஸ்திகாரும் நல்ல பேச்சுக்களமாகவே இருக்க செய்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்வு ஏற்படுத்தி கொடுப்பாயா. திருமணம் முடித்தும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆக பெரிய உலக செல்வமே குழந்தை செல்வம் என்ற அந்த செல்வமான குழந்தைகளை நீ கொடுப்பாயாக. எல்லா குழந்தைகளையும் மார்க்க அறிவோடும் அதுபோலக்கத்தோடும் பெற்றோர்களை மதித்தும் வாழ்கின்ற பிள்ளைகள் ஆக்கருவாயாக. பிள்ளைகள் சிறு வயதில் செய்யும் துச்சனத்தால் பெற்றோர்கள் வாய்முந்தி பேசக்கூடிய வார்த்தைகளை பதுவாவாக ஆக்காமல் துவாவாக நீ மாற்றி வைப்பாயாக. பொறுமை செய்யும் குணத்தை தந்தருவாயாக. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை தந்தருவாயாக. ஒற்றுமையான வாழ்வை தந்தருவாயாக. எங்களுடைய வெள்ளரங்கத்தை அழகுபடுத்தியதை போன்று எங்களுடைய உள்ரங்கமாய கல்பை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஈமானை பாதுகாப்பாயாக. தக்வாவை தந்தருவாயாக. இஹ்சானை தந்தருவாயாக. இஹ்லாஸை தந்தருவாயாக. கேட்டதையும் கேட்க மறந்த உன்னுடைய ஹபீப் நமது ஹுதூருக்கு மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய சங்கியான பரக்கத்தினாலே இந்த துஆவையும் கேட்க மறந்த நீ கபூல் செய்வாயாக. வ ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா اختارنا واجتبانا فمن خلقه اصطفانا تفضلا منه وامتناننا وانزل القران هدى للناس وبيانا وحكمه بالغه وفرقانا وقال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين امنوا ولم يلبسوا ايمانهم بظلم اولئك لهم الامن وهم مهتدون صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم
من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال النبي صلى الله عليه وسلم: والذي نفسي بيدي لو رأيت ما رأيت ضلحكتم قليلا ولبكيتم كثيرا. فيا أيها المؤمنون الحاضرون، قد أعطانا الله من فضله شرفا عظيما الذي لا يعد ولا يحصى. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي واستغفره إنه لغفور رحيم.